ஹலோ யுவர்ஸ், நான் உங்கள் சுரேஷ். நீங்கள் பார்த்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா சுரேஷ் டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பேட்டரியிலேருந்து பவர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிட்டு செய்கிறோம். இது வந்து நெட்டில் கிடைக்கும். இது நெட்டில் பார்த்திங்கன்னா இதனோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செட்டப் கேபிள் வாங்கணும் அப்படின்னா ஒரு 500 கிட்ட ஆகும். ஸோ இதை வந்து வெறும் ஒரு 50 ரூபாய்க்குள்ளே எப்படி நம்ம இதை சிம்பிளாக பண்ணலாம், சிம்பிளாக ஹெவி ஹெவி குவாலிட்டியாக எப்படி பண்ணலாங்கிறத தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ரெண்டு கிளிப்பு வச்சுருக்கேன். மொத்தம் என்கிட்ட 4 கிளிப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கிளிப் மட்டும் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி அந்த கேபிளில் ரெண்டு ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அனதர் ரெண்டு கிளிப்பு நம்ம வந்து அசம்பிள் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான டூல்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டூல்ஸு எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ரெண்டு கிளிப்பில் எப்படி அந்த ஒயரை நான் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் mm எடுத்திருக்கேன். 4 ஸ்கொயர் mm பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஆம்ஸுக்கிட்ட நமக்கு தாங்கும். ஸோ அதனால் 4 ஸ்கொயர் mm எடுத்துக்கிறேன். 4 ஸ்கொயர் mm வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்கிட்ட ஒரே கலர் இருக்கிறதால அதை நான் வந்து கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணிப்பேன் டேப்பு அடிச்சுட்டு. ஸோ ஒயர் இந்த மாதிரி நல்லா சீவிக்கிட்டு ரெண்டாக முறுக்கிங்க. ஏன்னா நம்ம அதில் வந்து ஸ்க்ரூ போட போகிறோம். அந்த கிளிப்பும் இந்த ஒயரும் நமக்கு வந்து கரெக்டாக இன்டர்லிங்க் ஆகணும் இல்லையா. அதனால் வந்து இடையில வந்து நம்ம வந்து ஒரு போல்டு ஒரு நட்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. நான் ஒரு கிளிப்பு இப்போ ஒரு கிளிப்பு அசம்பிள் பண்ணுறத பார்த்துட்டே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ ரெட்டு பாசிட்டிவ் அதாவது ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு சைடு இருக்க ஹோல்ஸில் நம்ம ஒயரையும் அந்த போல்டையும் வச்சு லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புது சப்ஸ்கிரைபர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறது எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது நிறைய வீடியோலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட் எல்லாமே கேட்குறாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் எனக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நானும் நான் சொல்கிறது நானும் கற்றுக்கிற லெவலில் தான் இருக்கேன். ஸோ நான் ஒவ்வொன்றா பண்ணி நான் கற்றுக்குறேன். ஸோ எனக்கு உங்கள் சைட்லேருந்து இன்புட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ப்ளஸ்ஸுக்கான கேபிள் நான் ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி மைனஸுக்கான கேபிளையும் நம்ம இதே சேம் ப்ரொசீஜரில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கிளிப்பு தான் இதுமாதிரி அசம்பிள் பண்ணி காட்ட போகிறேன். இதே சேம் இன்னொரு சைட்லேயும் இன்னொரு கிளிப்பு நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பேட்டரியிலேருந்து, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் பேட்டரியிலேருந்து லைன் எடுக்கணும்னா ஒரு அதில் இருக்க போல்டு நட்டை கழட்டிட்டு இந்த ஒயரை வந்து பெருசாக சீவிட்டு போட்டு சுற்றி தான் டைட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இப்போ நான் பவர் எடுக்கணும்னா அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கிளிப்பை போயிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக அதில் நான் ப்ளக்இன் பண்ணினா போதும். நான் பேட்டரியில் எப்படி ப்ளக் இன் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா டெஸ்டர் போட நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஸோ லூஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. இப்போ 12 வோல்ட்டை பொறுத்த வரைக்கும் லூஸ் கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிள் ஹீட் ஆகும். ஸோ ஃபுல் டைட் பண்ணிவிட்டு ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இதே இன்னொரு ரெண்டுலேயும் இதே மாதிரி ரெண்டு கிளிப்பை வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு 10 ரூபா தான். ஸோ நமக்கு தேவைப்படுறது 4 கிளிப்பு. 4 கிளிப்பு 40 ரூபா. 1 மீட்டர் ஒயர் வந்து 36 ரூபா. சரிங்களா, மொத்தமே வந்து ஒரு 76 ரூபாய்க்குள்ளே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம செஞ்சிடலாம். இது நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 கிட்ட இருக்குது. நீங்கள் வேணுன்னா கூட
நீங்கள் அமேசான் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் கூட போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேட்டரியில் வந்து இந்த மாதிரி நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கிளிப்பு. ஸோ இதை நம்ம ஃபேனுக்கோ இல்லை லைட்டுக்கோ இல்லை நான் இன்னொரு பேட்டரி சார்ஜ் போட போகிறேன் அடிஷ்னலாக அப்படின்னாலும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பாக என் சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த எண்டை வந்து நம்ம லைட்டுக்கோ இல்லாட்டி வந்து நம்ம எது அடுத்து அடிஷ்னலாக எதாவது யூஸ் பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் ரெண்டு கிளிப்பை நான் அப்புறம் அட்டாச் பண்ணிப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.